வணக்கம். இன்றைக்கி என்னம்மா சமையலில் நம்ம வந்து ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்தாச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ. ஸோ இந்த மீன் குழம்பு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் குழம்பு. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட. இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு வேணும்னா மிளகாத்தூள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இன் பிட்வீன் வந்து அப்பப்போ நீங்கள் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து ஆறட்டும். இது வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டேன் நான். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி கூட எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து கொதிக்கட்டும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறோமோ அவ்வளோக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்ற போகிறோம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் ஆஃப் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது 1 கப் தண்ணியில் வந்து கரைச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல, ஸோ நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ நல்லா கொதிக்க விடலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு குக் பண்ணிக்கலாம் நம்ம இதை. ஸோ இப்போ நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி கூட வந்து நமக்கு நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நமக்கு மீன் குழம்பு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 1/2 கிலோ காளா மீன் எடுத்திருக்கேன், சாமன் ஃபிஷ். நம்ம வஞ்சிரம், சங்கரா மீன் எதனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிளறக்கூடாது, இல்லாட்டி மீன்லாம் உடஞ்சிடும். நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ மீன் நல்லா வெந்துடும் அப்போ. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நல்லா வந்து வெந்திருக்கு மீன்லாம். ஸோ அவ்வளோதான் இங்கே நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக இதுக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வெல்லம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் அப்படியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்த்து பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.